Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லாருக்குமே நமக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னு தான் நினைப்போம். ஆனா ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாம இருக்கும் பொழுது நார்மல் டெலிவரிங்கிறது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமே படுவாங்க. அது மட்டும் இல்லாம நார்மல் டெலிவரி ஆகாதன்னு கூட ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா ஈஸியா நார்மல் டெலிவரி ஆகும். நம்ம வீட்ல நார்மலா செய்யற வேலையில இருந்து அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு 100% கண்டிப்பா நார்மல் டெலிவரி தான். விளக்கெண்ணை நம்ம யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும். எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், எந்த நேரத்தில் அப்ளை பண்ணுங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கலாம். விளக்கெண்ணையை வந்து உங்களுடைய இடுப்பு பகுதியில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிடணும், உங்களுடைய வயிற்று பகுதியிலையும் கூட. ஏன்னா இதில் வந்து ரிசோனிக் ஆசிங்கிற ஒரு அமிலம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து நம்மளுடைய இடுப்பு பகுதியில் இருக்கிற தசைகளை வந்து நல்லா தளர்வடைகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கர்ப்பப்பை வாயு ஓப்பன் ஆகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நார்மலாகவே அதுவும் உங்களுக்கு முதல் பிரசவம், அதாவது முதல் குழந்தையாக இருந்ததுன்னா நம்மளுடைய இடுப்பு பகுதியில் இருக்கிற தசைகள் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும். அதே மாதிரி வயிற்று பகுதியை சுற்றி இருக்கிற தசைகளும் ரொம்பவே டைட்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடையும் ஆயில் மசாஜ் பண்ணும் பொழுது அந்த பகுதியில் இருக்கிற தசைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வடைய ஆரம்பிக்கும். உங்களுடைய வயிறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்படி இறங்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். விளக்கெண்ணை ஒரு சிலருக்கு விளக்கெண்ணை வந்து கிடைக்காது, அவங்கெல்லாம் வந்து ஆலிவ் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப எஃபெக்டும் நம்ம பார்த்தோன்னா விளக்கெண்ணை தான். ஆலிவ் ஆயிலை கம்பேர் பண்ணும்போது ஆலிவ் ஆயில் வந்து விலை அதிகம், ஆனால் விளக்கெண்ணை வந்து அதை கம்பேர் பண்ணும்போது விளக்கெண்ணை வந்து ரொம்பவே கம்மி. இல்லை எனக்கு இந்த ரெண்டு ஆயிலுமே கிடைக்கலன்னா நார்மலாக கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக 7வது மாதத்துலேருந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் எப்போ நீங்கள் குளிக்கிறீங்களோ அந்த டைம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிக நேரம் விளக்கெண்ணையை வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு ரொம்ப அதிக நேரம் இருக்கக்கூடாது. ஏன்னா விளக்கெண்ணை வந்து ரொம்ப கூலிங் ஆனது. மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் உடனே குளிச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. மேபி உங்களுக்கு மழைக்காலம், ரொம்ப குளிர்காலம்னா 2 or 3 மினிட்ஸ் மட்டும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா உங்களால் எவ்வளோ ஹாட் வாட்டர் வந்து தாங்க முடியுமோ, எவ்வளோ சூடு வந்து உங்கள் உடம்பால் தாங்க முடியுமோ அந்தளவு சுடு தண்ணி வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நீங்கள் ஊற்றி விடும் பொழுது உங்களுடைய அந்த இடுப்பு இருக்கிற தசைகள் எல்லாமே நல்லா தளர்வடையும் பொழுது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிள். இது 7வது மாதத்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். மார்பக தூண்டுதல் அல்லது நிப்பிள் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம பாடியில் வந்து ஆக்சிடைஸுங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கப்படும். நார்மலாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரெண்டு ரொம்ப முக்கியமான ஹார்மோன்னா ரிலாக்ஸின் அண்ட் ஆக்சிடைசின். இந்த ரெண்டு ஹார்மோன் தான். இந்த ரெண்டு ஹார்மோனும் இந்த ரிலாக்ஸிங் ஹார்மோன் வந்து நம்ம அதிகமாக நல்லா வாக்கிங் போடுறதுனால நம்மளுடைய இடுப்பு பகுதியில் வந்து சுரக்கப்படும். அதுவே ஆக்சிடைசிங்கிற ஹார்மோன் வந்து நிப்பிள் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க. உங்களுடைய நிப்பிள்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பிடிச்சி அப்படி இழுக்கிற மாதிரி இல்லை நல்லா மசாஜ் பண்ணுறதுனால நம்மளோட கர்ப்பப்பை வாயு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 or 5 times பண்ணாலே போதும். இது எந்த மாதத்துலேருந்து நீங்கள் பண்ணணும்னா 8வது மாதம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டால் நீங்கள் இந்த நிப்பிள் ஸ்டிமுலேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். இதுவும் நம்மளுக்கு நம்ம பாடியில் அதிகமான ஹார்மோன் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு இந்த இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்படி ஹெல்ப் பண்ணும்பொழுது இது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பாடியில் அதிகமாக சுரக்கப்படும் பொழுது ஈஸியாக கர்ப்பப்பை வாயு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இதனால் ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகும். பார்த்தீங்கன்னா பூண்டுப்பால் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் சரி, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது எந்த மாதத்துலேருந்து நீங்கள் குடிக்கணும்னா உங்களுக்கு நார்மலாக 8வது மாதம் கம்ப்ளீட் ஆகி 9வது மாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த மாதத்தில் இருந்து நீங்கள் பூண்டுப்பால் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப அதிக அளவு எடுத்துக்காமல் 2 or 3 பல் பூண்டு மட்டும் நல்லா தட்டி போட்டு பாலை வந்து நல்லா சூடு பண்ணி அந்த பாலை தான் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து கரெக்டான நேரம் வந்து தூங்கணும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான பொசிஷன்லேயும் தூங்கணும். நிறைய பேர் வந்து இடது பக்கம் தூங்கணுமா வலது பக்கம் தூங்கணுமான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். மேக்ஸிமம் இடது பக்கம் தூங்குறது ரொம்பவே நல்லது. ஒரு ஆராய்ச்சியில் கூட சொல்லியிருக்காங்க, 2 தரப்புலையும் அதாவது இடது பக்கம் தூங்கின பெண்களையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க, வலது பக்கம்
தூங்கின பெண்களையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. கர்ப்பிணி பெண்களை இந்த ஆராய்ச்சி பண்ணும்போது அதிகமாக குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறது இடது பக்கம் தூங்கின பெண்களுக்கு தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு இடது பக்கம் தூங்குறது ரொம்பவே சேஃபானது. அதுக்காக நம்ம வந்து ஒரு மணி நேரம் தூங்கினோன்னா இடது பக்கமே நம்மளால் தூங்கவே முடியாது. கொஞ்ச நேரம் நம்ம வந்து வலது பக்கமும் தூங்கிக்கலாம். ஒரு 45 minutes வந்து இடது பக்கம் தூங்கினீங்கன்னா ஒரு 20 minutes வந்து நீங்கள் வலது பக்கம் கூட நீங்கள் தூங்கலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி தூங்கும் பொழுது புரண்டு புரண்டு வந்து படுக்கக்கூடாது. உட்காந்து எந்திரிச்சு அதுக்கடுத்து தான் நீங்கள் வந்து வலது பக்கம் வந்து படுக்கணும். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 8 மணி நேரம் வந்து ப்ரெக்னன்சி மந்த்ஸ் வந்து தூங்கணும். அப்படி தூங்கும்போது தான் உங்களுக்கு வந்து எந்த மன அழுத்தமும் இருக்காது. அப்படி இருக்காத பொழுது தான் உங்கள் பாடியில் வந்து இந்த ரிலாக்ஸுங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கப்படும். இப்படி சுரக்கப்படும் போது தான் உங்களுடைய அந்த இடுப்பெலும்புகள் வந்து ஈஸியாக தளர்வடைகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின். நிறைய பேருக்கு ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாயிட்டால் நமக்கு நார்மல் டெலிவரி ஆகாது, நார்மல் டெலிவரி ஆகிடும் அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிறாங்க. நார்மலாக நார்மல் டெலிவரிக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து ரொம்பவே முக்கியமானது. உங்களுக்கு 7, 6, 5 இந்த ரேஞ்சில் இருக்கும் பொழுது உங்கள் பாடி வந்து ரொம்பவே வீக் ஆகிடும். அப்படி வீக் ஆகும்பொழுது உங்களுக்கு நார்மல் டெலிவரி வந்து பாசிபிள்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. எப்பயுமே ப்ரெக்னன்சி டைமில் நம்ம ஹீமோக்ளோபின் அளவை வந்து ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிடணும். மேக்ஸிமம் ஒரு 9வது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து இருக்கணும். ஆனால் 10க்கு மேலே இருக்கிறது தான் ரொம்பவே ஹெல்த்தியானது. உங்களுக்கு 9, 9.2, 9.3, 9.4, 5, 6 இந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் 8, 7, 6 இந்த ரேஞ்சில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவே எடுத்துக்கிடணும். டேட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 1-2 எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அத்திப்பழம் அதிகமாக எடுத்துக்கலாம். பாதாம், முந்திரி இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் ஈஸியாக ஹீமோக்ளோபின் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும். இதை தவிர முருங்கைக்கீரை சூப் நம்ம எடுத்துக்கிறதுனால இதுவும் நம்மளோட பாடியில் ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். கருப்பு உலர் திராட்சை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹீமோக்ளோபின் அளவு வந்து கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறது. நிறைய பேர் ரொம்ப மன அழுத்தத்தோடையும் ஒரு உங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், இதனால் அதையே நினச்சிட்டு அப்படியே மன கஷ்டத்தோடையே இருப்பாங்க. நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு பயமோ ஒரு ரொம்ப டென்ஷனாவோ அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நம்ம எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம ரொம்ப அதிகமான ஜங்க் ஃபுட்ஸை வந்து எடுத்துக்காம நார்மல் டெய்லி வீட்டில் சமைக்கிற உணவை மட்டும், அதுவும் ப்ரெக்னன்சி டைமில், அதுவும் கடைசி 3 மாதத்தில் வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு நம்ம தொடர்ந்து நம்ம கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிறது 100% உண்மை இது. நிறைய நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாக்கிங் அண்டு பட்டர்ஃப்ளை யோகான்னு கூட சொல்லலாம். இது ரெண்டுமே நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் வாக்கிங் வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் போங்க. முடிஞ்சளவு உங்களுக்கு எவ்வளோ நேரம் போக முடியுதோ கண்டிப்பாக போகணும். ஆனால் மினிமமாவது 1 மணி நேரமாவது கண்டிப்பாக போகணும். பட்டர்ஃப்ளை யோகா வந்து நீங்கள் டெய்லி காலையில் பண்ணுறது ரொம்பவே நல்லது, அல்லது ஈவினிங் பண்ணுங்கள், அது ரொம்பவே சேஃபானது. நிறைய பேர் எப்போ பண்ணணும், எந்த மாதத்துலேருந்து பண்ணணும்னு சொன்னாங்க, கேட்டிருந்தாங்க. 8வது மாதம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லை 8வது மாதம் ரன்னிங் ஆகிட்டு இருக்குன்னா நீங்கள் பட்டர்ஃப்ளை யோகா வந்து நீங்கள் பண்ணலாம். வாக்கிங் வந்து நம்ம இப்போ நார்மல் ப்ரெக்னன்சி, அதாவது நீங்கள் நார்மலாக கன்சீவ் ஆகிருக்கீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னன்சி எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த நேரத்துலேருந்தே நீங்கள் வாக்கிங் போங்களா. இதை தவிர டக்வாக் வந்து ரொம்பவே நல்லது. அதுவும் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த 3 எக்ஸசைஸை தவிர நீங்கள் மாடிப்படி வந்து ஏறி இறங்கலாம். ரொம்ப சேஃபாக ஏறி இறங்கணும். அது மட்டும் இல்லாமல் மூச்சு பயிற்சி வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து யோகா கற்றுருக்கேன், நான் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே மூச்சு பயிற்சிலாம் செய்வேன்னா அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் வேறு எதையாவது பார்த்தோ இல்லை டிவியில் பார்த்தோ இந்த மாதிரி பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் இல்லை ஏதாவது யோகா மாஸ்டர் இல்லாமல் நீங்களாக மூச்சு பயிற்சி வந்து எதையாவது பார்த்து கண்டிப்பாக செய்யவே கூடாது. இதை தவிர 7வது மாதத்தில் வந்து ஜீரக கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். 8வது மாதத்தில் சோம்பு கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். இதை தவிர சுக்கு கஷாயம், மல்லி கஷாயம், முருங்கைத்தலை கஷாயம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரே கஷாயத்தை நம்ம ரிப்பீட்டடாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஒரு நாள் ஜீரக கஷாயம் எடுத்திங்கன்னா அடுத்த நாள் சோம்பு கஷாயம், அடுத்த நாள் சுக்கு கஷாயம், அடுத்த நாள் மல்லி கஷாயம், அதுக்கடுத்து முருங்கைத்தலை கஷாயம். இப்படி நீங்கள் தனித்தனியாக 5 நாளுக்கு 5 கஷாயம், அதுக்கடுத்து திரும்ப ஜீரக கஷாயம் இப்படி எடுத்துக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகும். ஒரு சிலர் வந்து
ஜீரக கஷாயத்தை 7 நாள் குடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறது ரொம்ப கம்மியானதா. மேக்ஸிமம் கஷாயங்களை எடுத்துக்கும்போது நம்ம பாடியில் ஈஸியாக அந்த மலைச்சிக்கல் பிரச்சனை, செரிமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஹெட்ஆன் பொசிஷன் வந்து கண்டிப்பாக வரணும். வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். நார்மல் டெலிவரி ஆகும் இப்போ ஹெட்ஆன் பொசிஷன் வரலாட்டி நீங்கள் வாக்கிங், டக் வாக் இந்த இதை பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆயிரும். அதே மாதிரி கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிறதுக்கு டக் வாக் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலே ஈஸியாக டக் வாக் வந்து அந்த கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு இந்த டக் வாக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி மார்னிங் கூட ஒருத்தவங்க நார்மல் டெலிவரி ஆகிடுச்சின்னு சொல்லி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நேற்றும் பண்ணியிருந்தாங்க. டெய்லி ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகிடுச்சின்னு உங்களோட டிப்ஸை ஃபாலோ பண்ணி நார்மல் டெலிவரி ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால் கம்யூனிட்டி பேஜ் இதில் தான் என்னால் போட முடியல. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணுங்கள்.